நேற்று ஏழாவது பத்து சொல்லியிருக்கேன், இன்னைக்கு முதல்ல இருக்கிற ஆற சொல்றேன். மகாபாரத சாரஸ்வாத் ரிஷிபி பரிகானதா வேதாச்சாரிய சமாஹாராது பீஷ்மோத்ருஷ்ட மதத்வதா பரிகிரஹாதி சேதா கீதா ஜெய்கார்க்க தர்ச்சனஹ சஹஸ்ரநாம்நாம் அத்யாயஹ உபாதேய தமோமதஹ. ஆறு வைபவம். அது முதல்ல என்னைக்குமே ஒரு பிரபஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா சொன்னவனுக்கு இருக்கிற ஏத்தம் என்ன, பிரபந்தத்தினுடைய ஏத்தம் என்ன, விஷயத்துக்கு இருக்கிற ஏத்தம் என்ன. இந்த பிரபந்தத்தால எது சொல்லப்படுறதோ அது விஷயம், பாடப்பட்டது பிரபந்தம், பாடினவன் பிரமாதா. ஆக பிரமாதா பிரமாணம் பிரமேயம் என்று மூணனுடைய வைலட்சண்யமான விசேஷத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதை சொல்றதுதான் இந்த ஆறும். மகாபாரத தாரத்வாது, மகாபாரதத்திலேயே இது தாரம். மகாபாரதம் பிறந்ததே ரொம்ப சிறந்த கதை. மதிமஞ்சானம் ஆதித்ய ஏனாதோ ஸ்ருதி சாதராது. ஸ்ருதின்னு பெரிய சாதனம், ஸ்ருதிங்கிறது வேதம். அந்த வேதம்ங்கிற கடலிலே தன்னுடைய மதி ஞானம் இருக்க அதை மத்தாக நாட்டினாராம் வேதவியாசர். மதிமஞ்சானம் ஆதித்த ஏனாதோ ஸ்ருதி சாதராது ஜெகத் ஹிதாய ஜனிதா, ஜெகத்தினுடைய சித்தத்துக்காக வந்து பிறந்தது மகாபாரத சந்திரமாக. சந்திர கலர் தோன்றித்தான், அதுதான் மகாபாரதம். ஆக வேதங்கிற கடலை கடைந்து மகாபாரதங்கிற சந்திரனை எடுத்திருக்கிறார் வேதவியாசர். ரொம்ப பெரிது. ஒன்னேகால் லட்சம் கிரந்தம், சபாத லட்ச கிரந்தம்னு சொல்லுவார்கள். ஒன்னேகால் லட்சம் அவ்வளவு பெருசு மகாபாரதம். பெருச நம்மால் அறிய முடியுமா? என்னமோ வேதம் கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த இதிகாசத்தை தோற்றுவித்து அது ஒன்னேகால் லட்சம் கிரந்தம்னு சொன்னா இதுக்கு வேதமே தேவையில்லை. ஏன்னா அதன் பக்கமே திரும்பி வந்துருக்க முடியாது. நல்லவேளை அந்த கஷ்டப்படுத்தாமல் அதை சல்லட போட்டு செலுத்தெடுத்து மகாபாரத தாரத்வாது, மகாபாரதத்திலே போதான மற்ற பாகங்களை எல்லாம் கழித்து தாரமாக தாரதனமாக தாரசமமாக எடுத்து கொடுத்து சஹஸ்ரநாமாத்யாயம். ஆனா மகாபாரதத்திலே சிறந்த பாகம் சஹஸ்ரநாமம். இது முதல் பெருமை ஒண்ணு. என்னைக்குமே எடுத்தோம்னா எது சிறந்த பாகம் திருவாய்மொழி இது சிறந்ததுன்னு கேட்டா பதிலும் சொல்றேன் நெடுமாறு உடனே சொல்லி முடிச்சிருக்கணும் இல்லையோ. அந்த மாதிரிதான் இந்த இடத்திலேயும் நானும் மகாபாரதத்துக்குள்ளே தாரசமமாக சஹஸ்ரநாமத்தை எடுத்தார்கள் மகாபாரத தாரத்வாது. அடுத்தது ரிஷிபி பரிகானதா, எத்தனையோ ரிஷிகள் சேர்ந்து கோர்த்த திருநாமம். தனக்க சனத்குமார சனத்து ஜாத்தியர்களான பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் நாரதர் முதலான மகரிஷிகள் இவர்கள் எல்லாம் சாத்தினதுதான் இந்த திருநாமம். இந்த சனகர் சனத்குமாரர்கள் பிரம்மபாவத்தோடையே இருந்துட்டவா. முதல்ல தானும் பிரம்மா இவர்களை படைத்தார். எதுக்குன்னா தான் ஒருத்தனே இருந்து எத்தனை கோடி பேரை படைக்கிறது, இது நம்மால் முடியாது. நமக்கு இப்படி உதவியாளர்களை எல்லாம் படைப்போங்கிறதுக்காக மானசத்தாலே தான புத்திரர்கள் நாலு பேரை உண்டு பண்ணினார். தனக்கர் சனத்குமார் எல்லாம் வளரி கூட்டு வா, என்னுடைய தொழிலுக்கு ஒத்தாசம் பண்ணு கூடவான்னு கூப்பிட்டார். சொன்ன நீர் தான் இதை கட்டிட்டு கட்டப்பட்டிருந்த எங்களை வேற எதுக்காக கூப்பிடுகிறேன், உம்ம உதவிக்கு நாம வரதா இல்லை. அன்னைக்கே பிள்ளை தகப்பனாருக்கு உதவதை நிறுத்திவிட்டான். பிரம்மாவனுடைய பிள்ளை தனக்கு சனத்குமாராதிகள் பிறந்தாலும் அவர்கள் தெரிவிக்கிறார் பிரம்மாவை பத்தி, உமக்கு இருக்கிற பாவனை வேற எங்களுக்கு இருக்கிற பாவனை வேற. பாவனையிலே மூணு விதம், ஒன்னு பிரம்ம பாவனை, ஒன்னு கர்ம பாவனை, ஒன்னு உபய பாவனை. பிரம்ம பாவனைனா பிரம்மத்தையே அனுபவித்து கிடக்கிறான் இல்லையோ, குணானுபவம் பண்ணுகிறானே அது பிரம்ம பாவனை. கர்ம பாவனைனா வேலையே சென்று போக போகிறான் இல்லையோ, பிரம்மத்தை பத்தியே நினைக்காமல் அது கர்ம பாவனை. உபய பாவனைனா ரெண்டும் சேர்ந்திருப்பது, கொஞ்சம் கொஞ்சம் பிரம்மத்தையும் போட்டுக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் கர்மத்தையும் போட்டுக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கிறது. பிரம்மாங்கிறவர் உபய பாவனானிட்டார், வேணும்னா பிரம்மத்தையும் திருவாராதனம் பண்ணுவார், தன் படைப்பு தொழிலையும் அவர் பார்த்தாகணும். இது உபய பாவனானிட்டார். ஆழ்வார்கள் எல்லாம் பிரம்ம பாவனை மட்டுமே, மற்றொரு வேற அவளுக்கு கிடையாது. நமக்கெல்லாம் கர்ம பாவனை மட்டுமே, பிரம்ம பாவனை கிடையாது. சனத்குமாராதிகள் என்ன சொல்லிட்டாள்னா நமக்கு கர்ம பாவனை வேண்டாம், நாம் பிரம்மத்தினுடைய அனுபவத்தோடையே நிற்போமே தவிர கர்ம பாவனை நமக்கு வேண்டாம் என்று மறுத்து புரிந்து கொண்டோம். அப்படி ஊர் ஊராக உலக உலகமாக ஒரு ஒரு தீபமாக சஞ்சாரம் பண்ணி அவ்வப்பொழுது சாத்திய திருநாமங்கள் தான் இதுல கோர்க்கப்பட்டிருக்கிற இத்தனை திருநாமங்களும். அதுக்கு மேல நாரதர் வந்து சேர்ந்தார். சின்ன வயசு பிள்ளையாக நாரதர் இருக்கட்டேதே, இந்த நாரதருடைய தாயார் பல வீடுகளிலே வேலை செய்துதான் வாழ்க்கையே நடத்தியிருக்கார். அவ்வளவு துர்தசையில தான் நாரதருங்கிற மகாத்மா தானும் இருந்துள்ளார். அவருக்கு ஏதோ சாப வசத்தாலே ஓரிடத்துல நிற்க அவரால் முடியாது, சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னைக்கு நாரதர் கதறினார் கண்ணன் திருவடிகளிலே, இந்த தௌர்பாகியம் எனக்கு வேணுமா, உன் அருகிலே இருக்கிறவரை ஞானின்னு கண்ணனின் கீதையில சொல்லிட்டு போயிட்டேன். ஏக பக்திஹி தேஷாம் ஞானி ஏக பக்திஹி, அவர் கீழ இருக்கிற ஞானி சதுர்விதா உதயம் சேமாம் ஜனாகா
सुकृति अर्जुन तेषां ज्ञानी निग्धयुक्त ஏக பக்தி விசிஷ்டே தனியா என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும். நித்திய யுக்தா என்று நீ சொல்லிட்டு போயிட்டு என்ன நிற்கவே முடியாம அங்க இங்கே அல்லாடுட்டியானா இது நம்மால் முடியாது என்ன பிரார்த்திக்க, அப்புறம்தான் உமக்கு விதேயமாக உன் சஞ்சாரம் இருக்கட்டும். நின்று எப்ப சேவிக்கணும்னு ஆசைப்படுகிறோம் பண்ணலாம், எப்பப்ப சஞ்சாரம் பண்ணணுமோ பண்ணலாம்னு சொல்ல அவர் சஞ்சாரத்துல எத்தனையோ திருநாமங்களை சாத்தினார். ஆக நாரதர் சாத்தின திருநாமங்கள், தனக்கு தனக்குமாராதிகள் சாத்தின திருநாமங்கள், இந்த பெரியவர்கள்லாம் சாத்திவிட்டார். அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் மொழியும் அது வேற ஒருத்தருக்கு இருக்கட்டும். இந்த இடத்துல பார்த்தா அன்புடையோர் சாத்து திருநாமம், நீ வெள்ள அன்புடையோர் இல்லையா, தனக்கனுக்கு அன்பு இல்லையா, நாரதருக்கு அன்பு இல்லையா, இந்த அன்புடையோர்கள் எல்லாம் சாத்தின திருநாமங்கள் விஷம் விட்டு வசக்காரகா முதலான ஆயிரம் ஆயிரமான திருநாமங்கள் அதை தேர்ந்தெடுத்துத்தான் வியாசரம் இந்த சாஸ்திரநாமத்திலே காணும் கோர்த்துள்ளார். ஆனா பிரம்ம பாவனையோட கூடின பிரம்மாவனுடைய பிரம்ம பாவனையோட கூடின பிரம்மாவனுடைய ரெண்டு ஒண்ணு இல்ல, பிரம்மாங்கிறது சதுர்முகன், பிரம்மாங்கிறது பரமாத்மா. ஆக பரமாத்மாவுடைய குணானுபவத்திலேயே நிறை நின்ற பிரம்மாவான சதுர்முகனுடைய நான்கு குமாரர்களான ரிஷிகள் எல்லாம் பாடத் தொடங்கினதுதான் இந்த திருநாமம். அதுதான் அழ்வாறு பாடிக்கையாரே தான தமர் வந்த தெப்பேர் மத்தப்பேர் தமர் வந்த எவ்வுருவம் மத்து அவ்வுருவம் தானே தமர் வந்த தெப்பேர் மத்தப்பேர். அடியார்கள் எந்த பெயரை உகந்தாலும் அதை ஏற்றுக் கொள்ளுகிறான். எதனையோ வேதங்கள்லாம் அவனுக்கு பேர் கொடுத்திருந்தாலும் நாம பார்த்து ஒரு திருநாமத்தை சேர்த்தினாலும் உகத்துறான் கதவன். நஞ்சி இருக்கிற மகனியரை பத்தி சரித்திரம் தெரிவிக்கிறார். அவர் தான சின்ன வெள்ளக்காடு பிள்ளை விக்கிரகத்தை ஏறி ஒரு இடம் பண்ணிட்டு இருந்தாராம். தம் வீட்டிலே கொண்டு போய் கொடுத்தார். பொன்வாணி நடத்திலே ஒரு கழஞ்சி பொண்ணை கொடுத்தார். ஒரு சடங்க பண்ணி போடு, இந்த தால் பெருமாளுக்கு ரொம்ப அழகா திருப்படி இருக்கு, ஒரு சடங்க பண்ணி கொடுனா பண்ணி கொடுத்துட்டான். ராத்திரி சாத்தினார், சேவித்தார், அழகா இருக்கு, ஒரு பேர் வச்சா தேவையிலையே, சடங்கை அழகியார் பேர் கொடுத்தார். அந்த பெருமாளுக்கு பெருமாளுக்கு கவர்ந்துட்டான். நல்ல வேலை புதுசா இன்னைக்கு ஒரு திருநாமம் கிடைச்சது, 1009 தேர்ந்து விடலாம், ஏற்கனவே சாஸ்திரம் மட்டும்தான் இருக்கு. இந்த பேரையும் தான எழுதி வச்சுட்டான். பெரிய பத்திரிகை எடுத்து கண்ணன் ராத்திரி தூங்கிட்டாரு சுவாமி. என்ன பண்ணாரா, மறுநாள் காலத்தால போது விடிந்தா 10 வீட்டுக்கு அப்பால ஒரு தனிகன், அந்த தனிகன் ஓடி வந்து இவர் வீட்டுக்கு அதுவரை தப்பி அழைத்தனா. என்ன சுவாமி, யாரோ தர புதிதா குடுத்தன வச்சிருக்கிற உங்க வீட்டுல, அவர் படுத்த வாடு நேற்று ராத்திரி என்னால தாங்க முடியல. என்னவன் வந்து சொன்னான், என்ன படுத்தினாரு, நான் ஆற குடி வச்சிருக்கேன், ஒன்னும் புரியலையேன்னா, ஆறோ ஒரு பிள்ளை வந்து சேர்ந்தா நாகப்பழம் கொடுவது கேட்டு ரொம்ப துன்புறுத்தினா, சரி நாகப்பழம் கொடுத்தேன், நான் ஆறு தெரியுமா என்ன, அவனே தன்னை பத்தி சொல்லுண்டா, நான் கேட்டேன், அவனை சொன்னான் நீ ஆறுன்னு கேட்டேன், சதங்கி அழகியாராமே ஆரோ புதுச்சா, அவரு தான் வந்து சேர்ந்தார் என் சொப்னத்திலே. இந்த வீட்டு கப்பால இருந்து வந்து சொன்னா இந்த பெரியவன் மூர்ச்சத்து கீழே விழுந்தார் சுவாமி. ஒண்ணுமில்லாத ஏதோ அறக்கடைஞ்சு தந்தா, இது நீ கொடுத்த சரீரத்தோட தங்கத்தோட உனக்கு சாத்தி நான் ஒரு பேரு சாத்த, விஷம் மறந்துபடுது, விஷ்ணு மறந்துபடுது, வசக்காரகா மறந்துபடுது, இத்தனை திருநாமங்களையும் மறந்தவர் சதங்க அழகியாருன்னு நீ நினைச்சது ஆச்சரியம் இல்ல. இது 10 வீட்டுக்கான பேரவை சொல்லி வச்சப்பாரு, இது வேற என்ன வேணும் அடியவர்களுடைய திருநாமத்தை அவன் உகக்கிறான்ங்கிறதுக்கு தமறு வந்தது பேர் மத்தப்பேர். யார் என்ன நினைத்துக் கொண்டு கூப்பிட்டாலும் கண்ணனேர் கூட்டார் ரகநாதன் திரும்புவன், திருவேங்கடமுடையான திருநுவன், திருநாராயணபுரத்தில் பகவான திரும்புவன். இவன் எப்படி கூப்பிட்டு ஆசைப்படுகிறானோ, ஏயசாமா பிரபத்யந்தே தாம் சதைவம் பஜாமியாகம், எந்தெந்த உருவத்தோட பிரார்த்திக்கிறோமோ அவ்வுருவத்தோட தான் பகவான சேவை சாதிக்கிறார். எந்தெந்த திருநாமத்தோட அன்புடைய ஒரு சாத்து திருநாமங்களோ அந்த திருநாமத்தையே உகக்கிறான் பகவான். அப்படி உகந்ததுதான் இது இத்தனையோ ஆஷிபி பரிகாரத்தகா. அடுத்தது வேதாச்சாரிய சமாஹாராது, வேதாச்சாரியர் வியாசாச்சாரியர், வியாசாச்சாரியர் பண்ணுறது என்ன, வேதங்கள் எல்லாம் ஒரே கூலமாக கிடக்க அத வியசதீதி வியாசா, அத வியாசம் பண்ணி பண்ணி பிரித்து கொடுத்திருக்காரு இல்லையா, பிரித்து இருக்கு எதுக்கு தாம அசரவணங்கள் என்ன நாலு வேதங்களாக பிரித்து என்ன பஞ்சாதி சாத்தே சம்ஹிதே எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாரு இல்லையா, அவர் தான் வேத வியாசர். அவர் இன்னொரு தீப்பு பிரித்துட்டார், என்ன ஆயிரம் ஆயிரமா கடந்து சொல்லியார் அந்த திருநாமங்கள் அழகா எடுத்து ஒரு பந்தத்துக்கு உட்படுத்தி அழகா மகாபாரதத்திலே ஏற்படுத்தினார். அவர் வேதவியாசர் வேதாச்சாரிய சமாஹாராத் ரிஷிபி பரிகானதா, ரிஷிபிஹி கானதான்னு சொல்லல பரிகானதான்னார் சுவாமி. பெரும பாடிட்டு போல அழகாக அன்போடே சாத்தப்பட்ட திருநாமங்கள் அன்போட சாத்தப்பட்டபடியாலே பரிகானதான்னு தெரிவித்தார். வேதாச்சாரிய சமாஹாராது வியாசாச்சாரியராலே கோர்க்கப்பட்டவை
வியாசர் சாமானியப்பட்டவர் கிடையாது. பராசர பகவானுக்கு குமாரனாக தோற்றின வியாசர் இந்த பராசரனையே தம் பிள்ளைய பத்தி கொண்டாடுகிறார். சொல்றது பிள்ளைய மட்டும் கொண்டாடிடவே கூடாது, யார வேணா எங்க வேணா கொண்டாடலாம். இல்லாட்டி சொல்ற பிரத்யட்சே குரவஸ்துத்தியாக உருவாக இருந்தா கண்ணு முன்னாடி நிக்க வச்சு நல்லா கொண்டாடு. ஆச்சாரியோ அவனை குருவை பார்த்து கொண்டாடுனது. அதுக்கப்புறம் பரோட்சே மித்திர பாந்தவாக, மித்திரர்கள் நண்பர்கள் பந்துக்கள் இவர்கள் எங்க கொண்டாடணும்னா அவ வீட்டில இருந்து கிளம்பி போனப்புறம் கொண்டாடு, இருக்கே கொண்டாடுடாதே. பந்துக்களே மித்திரர்களையா கிளம்பி போனப்புறம் பரோட்சே அவர்கள் இல்லாத இடத்திலே கொண்டாடுவாய். இரண்டாவது செடி மூணாவது காரியாந்தே சக்கராக, தானம் கிருதிகள் காரியம் பண்ற கார் கிங்கரர்களாக இருந்தால் காரியாந்தே கிங்கரர்களுக்கு வேலைக்காரர்களை எல்லாம் வேலை முடிஞ்சப்புறம் கொண்டாடு, முன்னாடி மட்டும் கொண்டாடிடவே கொண்டாடுவாங்க. ஆக குருக்களை முன்னாடி கொண்டாடு, பந்து மித்திரர்களை பின்னாடி கொண்டாடு, வேலைக்காரர்களே காரியம் முடிஞ்சப்புறம் கொண்டாடு. கிடைக்க சுருந்து பெத்த பிள்ளைய என்றைக்கும் கொண்டாடாதே, கொண்டாடினும்னா சிரம சிரமந்தான். இது அந்த காலம். ஆனா இந்த காலத்திலே ஏதான் எடுத்த இப்படி கட்டி கொடுத்தாத்தான் அது பண்ணுமே தவிர இல்லைன்னா ஒன்றும் பண்ணாதுன்னு நாம பேசிட்டு இருக்கோம். இது அந்த காலத்து இந்த காலத்துக்கும் பாசி ரொம்ப அதிகம். ஆக பிள்ளையை யாரும் பிரசம்சித்து பேசவே மாட்டார், பெருமத்தோத்த சொல்ல மாட்டார்கள். ஆனா அந்த பிள்ளைய பத்தி பெருமை பேசுறார் பராசர் பகவான். வியாசம் நாராயணம் வித்தி, யார நீ நாராயணனாகவே வியாசனை நினைப்பாய், வித்தி நாராயணம் பிரபும் நாராயணனான பகவானை வியாசனை நினை. கோச்சன்யோபுவி மைத்ரேயா மகாபாரதத்திற்கு சபையது மைத்ரேயா, என் பிள்ளைய தவிர மகாபாரதம் பண்றதுக்கு ஆறுக்கு தாமர்த்தம் நினைக்கிறாய், ஒத்துருக்கு கிடையாது. அந்யா புவி மைத்ரேயா, இந்த பூமண்டலத்திலே என் பிள்ளைய தவிர மகாபாரதம் பாட ஆளில்லை என்ன சொல்லுகிறார்னா பிள்ளைய பேசறான்னு நினைக்க கூடாது. அந்த பிள்ளை பரம பாகவத்தனானபடியாலே ஞானியானபடியால பக்தனானபடியால சொன்னார் தவிர தம்பிள்ளைங்கிறதுக்காகவா அவர் தெளிவுபடார். அப்படி பேசுறவர்களே கிடையாது பெரியோர்கள். ஆ பராசரருக்கு பிள்ளைங்கிற ஏத்தம், வியாசருக்கு அவருக்கு மேல இருந்தவர் சக்தி, அவருக்கு மேலே வசிஷ்டர் வியாசம், வசிஷ்டன் அவதாரம், சக்தேகே பௌத்திரம் அகல்மஷம், பராசர ஆத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போனிதின்னு சொல்ல முடியும். வசிஷ்டருக்கு கொள்ளும் பேரன், அதுக்கப்புறம் சக்திக்கு பேரன், பராசரருக்கு பிள்ளை, சுகாச்சாரியருக்கு தாதபாதர் தகப்பனாராக இருக்கிறார். ஆக முதல்ல வசிஷ்டாச்சாரியர் வசிஷ்டருடைய பெருமை சொல்லி தெரிய வைக்க வேண்டாம். ஒரு விஸ்வாமித்திரனான ராஜ ரிஷியை பிரம்ம ரிஷியாக ஆக்கினதே வசிஷ்டாச்சாரியர், அவருக்கு பேரனுடைய பிள்ளை. அடுத்து சக்தின்னு பார்த்தோம்னா அவருடைய பேரன். சக்தி என்ன போயிட்டார்னா சக்தி ஆரோ ராட்சசன் கொண்டு விட்டான். அதுக்கு அடுத்தது பராசர சக்தியினுடைய பிள்ளைகள், நான் ஒரு யாகத்தைய வளர்த்து ஊர்ல இருக்கிற எல்லா ராட்சசத்தையும் புல் கூண்டு இல்லாமல் அழித்து விடுகிறேன்னு ஆரம்பிச்சார். அப்ப வசிஷ்டர் பார்த்து தன் பேர பிள்ளை இடத்தே மாதிரிலாம் செய்யாதே, ஏதோ தவறிழைத்தார்கள் என்ன, இதுக்கு ராட்சசி ஜாத்தியை அழிப்பது நம்மாலே முடியாது, நிறுத்துன்னு சொல்ல பராசரர் நிறுத்தி விட்டார். அதனால தம் பிள்ளைக்கு சகல ஞானம் உண்டாகட்டும் என்று பராசரருக்கு வசிஷ்டாச்சாரியர் ஞான பிரதானம் பண்ணினார். அதே காலத்திலே ராட்சச அசுர கூட்டத்துக்கெல்லாம் புலஸ்தியர் பெரியவர் இல்லையோ, அந்த புலஸ்திய மகரிஷி நம்ம நல்லவேளை நம்ம பிள்ளைகளை விட்டு வச்சானே அப்படிங்கறதுக்காக அவரும் ஞானத்தை கொடுத்துட்டார். ஆனா புலஸ்தியர் கொடுத்த ஞானம், வசிஷ்டாச்சாரியர் கொடுத்த ஞானம் எல்லாத்தையும் சேர்த்துவர் தான் பராசர பகவான். உப்புராணத்தையே அற்புதமாக நமக்காக அருளி செய்தவர் பராசரர். அந்த பராசரருக்கு பிள்ளையா இருக்கார், தனக்கே பெருமை. போராக்குறைக்கு தகப்பனார் வெளிச்சம், போராக்குறைக்கு பாட்டனார் வெளிச்சம், இன்னும் போராதுன்னு முப்பாட்டனான பெரியவர் இந்த வசிஷ்டருடைய வெளிச்சம். அவர் யாருக்கு பிள்ளைன்னு பார்த்தா பிரம்மாவுக்கே குமாரர். இவ்வளவு பெருமை படைத்தவர் தான் இந்த வியாசர். இது முற்பட்டோருடைய பெருமை, எப்படிமானாரும் சொன்னா ரெண்டு பக்கம் பெருமை, முற்பட்டோர்களுக்கு ஏத்தம் பிற்பட்டோர்களுக்கு வைபவம். அதே போல வியாசருக்கு முன்னாடி இருக்கிறவாளுக்கு எல்லாம் இந்த பெருமை, அதுக்கு மேல பின்னாடி இருக்கிறவன் பார்த்தோம்னா சுகாச்சாரியர் அவருடைய பிள்ளை. சுக பிரம்மம் பாடினதை பத்தி யாரும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, அவ்வளவு தூரம் அறிந்த விஷயம். ஆக இவர்களுடைய கூடியவர் வியாசர். வியாசரத்தான் இந்த பாட்டுடைக்கு இந்த பாட்டுக்கு கவிதை எழுதினவராக கொண்டுள்ளோம். ஆனா மகாபாரத சாரத்வாது ரிஷபி பரிகானதா வேதாச்சாரிய சமாஹாராது மேலே பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா உத்கிருஷ்டம தத்வதா இருக்கிறதுலேயே சிறந்த மதமாக பீஷ்மாச்சாரியராலே சொல்லப்பட்டது. பீஷ்மர் சொல்லிட்டார் ரொம்ப வசதியான கொள்றோம்னா
பீஷ்மர் உயர்ந்தவராயிட்டே, அவர் உயர்ந்தவரானபடியாலே அவர் சொன்னதும் உயர்ந்ததாகத்தான் இருக்கணும். பீஷ்மர் உயர்ந்தவரான்னு பார்த்தா, ஆனால் சொன்னா முதல்ல வியாசர் சொல்றார் தர்மபுத்திரனை பார்த்து, இப்பேற்பட்ட பாரத்தை இவர் பாடியிருக்கார். அந்த வியாசர் தர்மபுத்திரனை பார்த்து சொல்றார், எதி ஸ்ரோதிமிச்சதி நராதிப, ஹே நராதிப, உனக்கு கேட்கணும்னு ஆசை இருந்தால் தர்மான் நிகிலேன நராதிப, தர்மத்தை ஒன்னு விடாமல் கேட்கணுங்கிற ஆசை இருந்தால் ஓடு, நேர பீஷ்மாச்சாரியரிடத்துல போய் சேரு, அவர்தான் தர்மோபன்யாசம் பண்ணுவார், அவரிடத்திலே கேட்டுக்கொள். இந்த வியாசர் தெரிவிக்கிறார், தர்மபுத்திரனை பார்த்து ஓடினான். சொன்னது ஆச்சரியமில்லை, கண்ணன் தானே தெரிவிக்கிறான், ஏ திரௌபுத்திர ஞானானி அல்பி பவிஷ்யந்தி பீஷ்மே லோகாந்தரம் கதே, பீஷ்மர் மட்டும் இந்த உலகத்தை விட்டு பிறந்து போயிட்டாருன்னா ஞானமே அச்சு போகும், பட்டு போகும். அந்த பெரியவரிடத்திலே சென்று வித்த கற்பாய், கண்ணனே உபதேசம் பண்றான் திரௌபுத்திரருக்கு. அதுக்கு மேல கண்ணன் சொல்றான், சரத்தல்பத்திலே கிடக்கிறார் பீஷ்மர். இந்த கண்ணன் அந்த இடத்துல போகல, நான் பக்கத்தில் இருக்கிற பாண்டவர்களை பார்த்து தெரிவிக்கிறான், கண்ணன் இப்ப எதை பத்தி என் மனசு, பாண்டவர்களே என்னமோ பேசிட்டே இருக்கு, என் மனசு என்னிடத்துல இல்ல, எங்க இருக்கு தெரியுமா? அம்மா ஜாதி புருஷ வியாக்கிரா, என்னை புருஷ வியாக்கிரனான புருஷர்களுக்கு புலி போன்றவரான பீஷ்மாச்சாரியர் என்னை இப்பொழுது நினைக்கிறார். அவரிடத்திலே என்னுடைய மனசானது சென்று விட்டது, என் உடல் பாண்டவர்களே இருக்கே தவிர என் மனசு என்னிடத்திலே கிடையாது. புருஷவியாசரான பீஷ்மாச்சாரியர் சரத்தல்பத்திலே கிடக்க அங்கதான் என் மனசு போயிட்டு ஓடினான் கண்ணன். அந்த இடத்திலே அவரை பார்த்து அனுகிரகம் பண்றான், பீஷ்மரை இப்போது கொடுக்கிறேன், நீர் இத்தனை நாளும் கேட்டு என்னை பார்த்து கொடு கொடு, இப்ப கொடுக்கிறேன், நாளை வந்தது, இனி உனக்கு வெறையோ மூப்போ எதுவும் இல்லாதபடி உலகத்தாருக்கு உபதேசிக்கும் பண்ணுகிற சக்தியை இப்போது அருடுகிறேன்னு கொடுக்க வாங்கினார் பீஷ்மாச்சாரியர். அதுக்கப்புறம் தான் இதை சொல்றதுக்கே ஆரம்பித்தார். சொன்னவர் முன்னாடி தம் பெருமையை தானே பேசுகிறார், ஹே ஜனார்தன சொற் பிரசாதாது ஜனார்தன, உன்னுடைய பிரசாதத்தாலே வக்தும் ஸ்ரேயஹா சமர்த்தோஸ்மி, உன் பெருமையை எல்லாம் அண்ணா தெனவுகட சொல்றதுக்கு இப்ப சாமர்த்தியம் வந்துடுச்சு என்று தன்னை பத்தியே பீஷ்ம பேசுகிறார். ஆத்ம பிரசம்சை குற்றம்னு சொல்லுவார், தன்னை பத்தியே பெருமை தான் பேசிக்கப்படாது. ஆனா இங்க ஒரு சொல்றது தம்பெருமைக்காக இல்ல, பிரசாதாது ஜனார்தன, உன் பிரசாதத்தாலே இதை பெற்றிருக்கிறபடியாலே. ஆழ்வார் என்ன சொன்னார், மயர்வர மதினலம் அருளினான், அவன் பிரசாதம் கிடைத்தால் தானே நாம் அவன் விஷயத்தை சொல்லத்தான் போறோம். மலக்கு நாவுடைய பகவானுடைய பெருமையை சொல்ற அளவுக்கு நான் வன்ம படைத்தவன் நான் சொல்றார். மாருளபோயின் மண்ணின் மிசையே எனக்கு மாறு மண்ணில கிடையாதுங்கிறார். வெள்ள என்ன தன்னை பத்தியா பெருமை பேசுகிறார், ஒண்ணும் இல்ல, பகவானுடைய பிரசாதத்தின் வைபவம் எம்பார பத்தி அதான் சரித்திரம் சொல்லுவார்கள். எம்பார் கோவிந்தா பெருமாளாக இருந்த காலம், எல்லாரும் வந்து எம்பார ரொம்ப தூரம் கொண்டாடினாலும், என்ன வேதாதிலாசன், என்ன ஞானபூர்த்தி, என்ன பக்தி நிஷ்டை சாமிக்கு இருக்கிறது கொண்டாடினா, ஆமா ஆமா எல்லா இடத்துல இருக்கு, என்ன ஒத்துட்டாரா எம்பார். எம்பெருமானால் அதை மறைஞ்சு வந்து கேட்டவர் கிட்டக்கு வந்து சொன்னார், என்ன சாமி என்ன பத்தி சொல்ல வேண்டியது ஒரு கடமை ஆச்சாரியன்னா, நம்ம உம்ம பத்தி பெருமை பேசினா ஆமா ஆமான்னு சொல்லிக்கிறீரே, இது நியாயமானு கேட்டார் சாமி. எம்பார் சொன்னார், நான் இல்லேன்னு சொல்றேன்னு வச்சுப்போம், என்ன ஆகு தெரியுமா, இது இத்தனை பெருமை எனக்கு கொடுக்கிற சக்தி உம்ம திருவடிகளுக்கு இல்லைன்னு ஆகும், இதுவே எனக்கு இந்த பாபம், உம்ம திருவடி வைபவத்தால் இத்தனையும் பெற்றோமே தவிர இது என் ஞானத்தாலே பெற்றது கிடையாது. அந்த எண்ணம் இருந்துட்டா தாராளமா நம்ம பத்தி சொல்லிக்கலாம், தப்பே இல்லை. எம்பெருமானார் திருவடி பலத்தால பிரபாவம் தெரிஞ்சுக்கணும், ஆழ்வார் திருவடி பலத்தாலே நமக்கு இருக்கிற பிராபல்யம் புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுட்டா தாராளமா ஒத்துக்கலாம், எந்த தப்பும் இல்லை. அதைத்தான் இங்க பீஷ்மர் தெரிவிக்கிறார், சத்ரகாதாது ஜனார்தன, ஜனார்தனே நீ கொடுத்த வைபவா, இனி உன்னை பத்தி ரொம்ப சாமர்த்தியமா சொல்ல போறேன் அவரே சொல்லி கண்ணனு காட்டான் இல்லையோ, பீஷ்மர் திருஷ்ட மகத்வத்தா, அதனாலதான் பீஷ்மராலே உத்கிருஷ்டமாக காட்டப்பட்டது இந்த வைபவம். பரிகிரகாதிசயத்தா, பெரியோர்கள் எல்லாருமே இதை கை கொண்டது, பெரியோர்கள் கை கொண்டிருக்கானா, மகரிஷிகள்லாம் கர்ப்பகாலத்திலே கர்ப்ப அறையிலே சாஸ்திரநாம பாராயணம் பண்ணி சுகப்பிரசவ சுத்தப்பிரசவமாக ஏற்படுத்தினார்கள் சொல்லுவார் வைத்திய சாஸ்திரம். சரக்க சம்ஹிதா அற்புதமா தெரிவிக்கிறது, விஷ்ணு நாராயணம் சராச்சரப்பத்தின் விபும், நாராயணனான பகவான் சராச்சரத்துக்கெல்லாம் அண்ட சராச்சரங்களுக்கு பதியானவன், சுவன் நாமசகஸ்திரேன அவனை நாமசகஸ்திரத்தாலே சோத்திரம் பண்ணினால் தருவான் ஜுவரான் ஜபோஹதி, எத்தனை விதமான வியாதிகள் இருக்குமோ அத்தனையும் மடிந்து விடும். இது சரக சங்கீதம் சொல்றது, வாயு புராணத்துல சொல்ற வாயு சூக்தத்தை எப்ப சேவித்தாலும் சஹசிரநாமத்தோட சேர்த்து சேவிக்க வேணும், இது வாயு சூக்தம் சொல்றது. இப்படி எத்தனையோ இடத்துல பார்த்தோம்னா சஹசிரநாமத்தை சேர்த்து வைத்திருக்கிறபடியால்
பரிகிரஹாதி சேதா எல்லாராலும் கை கொள்ளப்பட்டது. கடைசியா கீதா ஜெய்கார்த்தனா கீதை அத்தோடு ஏகார்த்த பிரதிபாதகம். கீதை என்ன அர்த்தம் சொல்ல வந்ததோ அதே அர்த்தத்தை சஹஸ்ரநாமமும் உரைக்கும். கீதை நினைச்சிருக்கு தத்துவ ஹித புருஷார்த்தங்கள். எது தத்துவம், எது ஹிதம், எது புருஷார்த்தம், எது தத்துவமா உத்தம புருஷத்துவ அந்யா நான் தான் உட்டான், எது ஹிதமா மாமேகம் சரணம் பிரஜ என் திருவடி நான் உட்டான், எது புருஷார்த்தமா நித்தயுக்தா ஏக பக்தி என்னை விட்டு பிரியாமல் இருப்பதே புருஷார்த்தம். இது மூணு தானே தத்துவ புருஷார்த்தம் கீதையிலே. அதே விஷயத்தை தான் சஹஸ்ரநாமத்திலேயும் எது தத்துவம், தத்துவம் நாராயணப்பரகா நாராயணன் தான் தத்துவம் இருக்கு. எது இருக்கிறதே உபாயம் சொன்னா சுவன் நாம சஹஸ்ரேன திருநாமங்களை சொல்றதான்னு சொல்லுது. எது புருஷார்த்தம் சொன்னா ஸ்வயம் பிரயோஜனம், அதை சொல்லுவதே புருஷார்த்தம். ஆக பகவான பத்தி கீதை உரைக்க, அவன் திருநாமங்களை பத்தி சஹஸ்ரநாமம் சொல்ல கீதையோட ஒரே அபிப்பிராயப்பட்டது. ஆறு வைபவம் மகாபாரத சாரஸ்வாது ரிஷபி பரிகாணத்தா வேதாச்சாரிய சமாஹாராது பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா பரிகிரஹாதிசேதா கீதாத்யைகார்த்த தர்ஜனா சஹஸ்ரநாம்நாம் அத்யாயா உபாதேய தமோ மதா. உபாதேயம் கைக்கொள்ளத்தக்கது, உபாதேய தரம் இன்னும் சொன்னது, உபாதேய தமம் அதை விட கைக்கொள்ளத்தக்கது மற்றொன்னு கிடையாது என்று தெரிவிக்கிறார் சாய் பராசரப்பட்டர். சொல்லி முடித்தவர் அடுத்து நேற்று சொன்னத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஆறுக்கு மேலே ஏழாவது வைபவம் உண்டு. ஸ்வயமேவ நாராயணா தேவகி புத்திரா பகவான் கண்ணன் தானே அமர்ந்திருந்து இந்த கோஷ்டியிலே தன் வைபவத்தை தானே கேட்டுள்ளாங்கிறது ஏழாவது பெருமை. இந்த அழகான சஹஸ்ரநாமத்துக்கு உண்டானது. இனி என்ன கேள்விகளை தர்மபுத்திரன் கேட்கிறான், பிஷ்மாச்சாரியர் அதுக்கு என்ன சமாதானம் சொல்றாருங்கிற விஷயத்தை நாளை சாயங்காலம் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது அமை